புத்தாண்டு இன்றைய தினத்தில் ஒரு ஒரு அவசியம், முக்கியம், ஒரு தேவை. இந்த படம் எனக்கு பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு முதல்ல உண்மையிலே ஸ்டாலினை தான் நான் நன்றி சொன்னோம். இவர் என்ன சொல்ல போறாரு என்ன, எனக்கு ஒன்றும் சரியா, அவர் ஃபோனில் தான் எனக்கு சொன்னாரு இந்த மாதிரி ஒரு குறும்படம் அப்படின்னு சொன்னதும் எனக்கு என்ன சரியா தெரியல. ஆனால் இங்கே வந்து பார்த்த பிறகுதான், சகோதரி அவங்க பின்னால் உட்காந்துருக்காங்க, அவங்க நம்ம நீலா இவங்களாம் வந்த பிறகுதான் இதோட இந்த படத்தோட முக்கியத்துவமே எனக்கு புரிஞ்சுது. ஆனால் ஏற்கனவே நாங்கள் வந்து இந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையில இந்த திருநங்கைகளுக்கான ஒரு படம் வந்து நம்ம எடுக்கணும், குறும்படம் எடுக்கணும், அது அது சம்பந்தமா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லி ஒரு அக்கறையான இந்த படம் எடுத்திருக்கக்கூடிய அந்த நண்பர்களுக்கு அனைவருக்குமே உண்மையிலே நான் முதல்ல ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். இந்த குறும்படம் வந்து மேலோட்டமாக சொல்லியிருக்கீங்க. நாங்களும் இவங்களுக்காக ஏராளமான போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். இந்த திருநங்கை அவங்க சந்திக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள், இன்னைக்கு பெண்ணா இருந்தாலே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க சூழல்ல இந்த திருநங்கையா இருக்கக்கூடிய அந்த அவங்க வந்து அனுபவிக்கக்கூடிய கொடுமைகள் என்பது அது சொல்லியே மாறாது. ஏன்னா நாங்கள் எப்பவுமே அவங்களோட கூடவே இருந்திருக்கோம், அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம பார்த்துருக்கோம், அவங்களுக்கான கோரிக்கைகளை முன்வைக்கிறதும் அவங்கள இந்த சமூகத்துல பாதுகாக்கணும் அப்படின்ற அக்கறையோட பல போராட்டங்களை நான் வந்து ஜனநாயக மாதர சங்கத்துல இருக்கும்பொழுது அந்த போராட்டங்களை அவங்களோட நிறைய நடத்தியிருக்கேன். அவங்களோட நெருக்கமான பழக்கம், இவங்க இது வந்து இவங்க இந்த பெண்ணு வந்து கொஞ்சம் வசதியான குடும்பத்தில் அப்படி இருக்கிற மாதிரி, ஆனா பாத்தீங்கன்னா அவங்க ஏராளமான வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சில விஷயங்களை அவங்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பு இந்த மாதிரியான சலுகைகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா சாதாரணமா கிடைக்கல. எங்களை மாதிரி இடதுசாரி அமைப்புகள், பல்வேறு என்ஜிஓக்கள், சமூகத்தில் அக்கறை உள்ளவங்க, பல்வேறு தரப்பினர்கள் இவர்களுக்காக ஒரு போராட்டத்தை நடத்தி இவங்களுக்கான ஒரு குறைஞ்சபட்ச அந்த சலுகைகள் எல்லாம் பெறப்பட்டிருக்கு. இல்லைன்னா நேரடியா வந்து திருநங்கையா இருக்காங்க, இவங்களுக்கு சமூகத்துல இப்படியான பிரச்சனைகள்லாம் இருக்கு, இவங்களுக்கான உதவிகள் செய்யணும், இவங்களுக்கு சட்டங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு யாருமே நினைக்கிறதே கிடையாது. இவங்க பிரச்சனையை நம்ம வெளியே கொண்டு வந்து ஒரு பெரிய போராட்டத்தின் மூலமாக தான் இன்றைக்கு பல்வேறு திருநங்கைகள் வந்து பல்வேறு அமைப்புகள்ல இன்னைக்கு வேலை கிடைச்சிருக்கு. காவல்துறையாக இருந்தாலும், வீடியாக்கள், இப்படி ஆசிரியர் அலுவலகங்கள், இப்படி பல்வேறு இடங்கள்ல வேலைகள் கிடைச்சிருக்கு. ஆனா எல்லாருக்கும் எந்த மாதிரியான வேலைகள் கிடைச்சிருக்கனா இல்லை, அந்த பணிகள் கிடைப்பதற்கே ஒரு பெரிய போராட்டத்தை அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. அன்பு சகோதரி அவங்க சொல்லும் போது கூட சொன்னாங்க, இந்த சலுகைகள் எல்லாம் கிடைச்சாலும் நாங்க வந்து குடும்பத்தோட வந்து குடும்பத்தில இருக்கவங்க எங்களை ஏத்துக்கணும், இப்படி வந்து திருநங்கையா இருக்கிறதுக்கு யாரோட குற்றம், நாங்க பண்ண குற்றம் இல்ல, எங்களை இந்த சமூகத்துல இருந்து ஒதுக்கி வைக்கிறதும் சரி கிடையாது, இந்த சமூகத்துல பாக்குற பார்வையும் சரி கிடையாது, எங்களை பாக்குறதெல்லாம் வந்து ஒரு மனுஷியாவே ஒரு உயிருள்ள ஒரு உருவமாவே பாக்குறதே கிடையாது, பார்க்கும் போதே எங்களை அனுபவிக்கணும்ன்ற அந்த பார்வையோட தான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப வேதனையாக இருக்கு. அவங்க இந்த சமூகத்துல ஒரு அந்தஸ்துக்கு வரணும்னா அவங்க ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி வந்தவங்களை உண்மையிலேயே நாங்க பாராட்டுறோம். அவ்வளவு சுலபத்துல வந்து இவங்க ஒரு சம அந்தஸ்துக்கு வருவதே இல்லை. இவங்களோட போராட்டம் வந்து வெளியே சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கான போராட்டத்தின் பிறகே வந்து சமூகத்துல பேசக்கூடியவர்களா ஒரு சிலர் தான் மாறி இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேரு அவங்க இந்த சமூகத்துல ஒரு புழு பூச்சி மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு சூழல், ட்ரெயின்ல பிச்சை எடுக்கிறது, தவறான தொழில் செய்வது, திருடுவது, இப்படி ஒரு சிலர் இப்படி பார்க்கும்போது ஒட்டுமொத்தமான திருநங்கைகளை இப்படின்ற பார்வை இன்னும் ஒழியாம இருக்கு. இவங்களுக்கான அந்தஸ்து வந்து முதல்ல எங்க இருந்து வரணும்னா நம்ம குடும்பங்கள்ல இருந்து, அப்படி திருநங்கையாக இருக்கக்கூடிய அவங்க குடும்பங்கள்ல இருந்து இவங்களும் நம்மளோட ஒரு குழந்தை, அதனால நம்ம பாதுகாக்கணும் இந்த சமூகத்துல அப்படின்ற எண்ணம் பார்வை என்பது நம்ம குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் இந்த சமூகத்துல இருந்து ஆரம்பிக்கணும். அப்படியெல்லாம் இருந்தாதான் வந்து இந்த மூன்றாம் பாலினத்தவர்களை பாதுகாக்க முடியும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சூழல் காரணமாக இப்படி நிறைய பேர் மாறி இருக்கக்கூடிய அவலமும், அது உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றம், இந்த மாற்றம் நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து கூட வருதா என்னவோ, இல்ல பழக்க வழக்கங்கள்ல இருந்து வருதா தெரியல, ஆனா அது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் நம்ம இங்க வந்திருக்கக்கூடிய அனைவரும் இப்படிப்பட்ட இந்த திருநங்கையா இருக்கக்கூடிய அவங்களை பாதுகாக்கிறதும் இந்த சமூகத்துல சம அந்தஸ்தோடு அவங்களை உயர்த்துவதற்கான ஒரு போராட்டத்தையும் உதவியும் இங்க வந்திருக்கக்கூடிய அனைவரும் நாமும் எல்லாரும் சேர்ந்து செய்யணும். மீண்டும் ஒரு முறை நான் வந்து இந்த குறும்படத்தை ஒரு சிறிய நேரத்துல நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கக்கூடிய நண்பர்களை நான் பாராட்டுற, தொடர்ந்து இந்த மாதிரி குறும்படங்களை நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இது இப்படி ஒரு என்னோட மறக்கவே முடியாது. இன்னைக்கு எனக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு திடீர்னு கிடைச்சதுக்கு மிகவும் மகிழ்ச்சி.